கடும் வீபஸ். முருகனுக்கு பின்னால் அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலானது அழகாக தோகையை விரித்து நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த காட்சிகளை பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா கோடி கண்கள் தேவை என்று சொல்லலாங்க. இந்த காட்சிகள் பார்க்கும்போதே ஒரு நொடி பொழுது அப்படியே மெய் சிலிர்த்து போகிறோம் என்று சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு அபூர்வமான காட்சிகள் குறித்த தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்த நோக்கத்தின் முழு முதற் காரணமாக இருக்கக்கூடிய சூரபத்மனை வதம் செய்த போதுதான் அவனை இரண்டாக பிளந்த போது ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா மயிலாகவும் இன்னொரு பகுதியை பார்த்தீங்கன்னா சேவல் கொடியாகவும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மாற்றிக்கொண்டார் என்று வரலாறு ரீதியாக நம்ம சில விஷயங்களை கேள்விப்பட்டு இருப்போங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலானது தன்னுடைய தோகையை விரித்து அப்படியே முருகப்பெருமானுடைய சிலைக்கு பின்னால நிற்பதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நொடி பொழுது பரவசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது இந்த காட்சிகள் தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலைகளின் மூலமாக தான் இது போன்ற காட்சிகளை வடிவமைத்து இருப்பதை பார்த்து இருப்போங்க. ஆனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நேரடியாகவே பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய சிலைக்கு பின்புறம் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த மயிலானது அப்படியே தோகையை விரித்து நின்று இருக்குங்க. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அப்படியே உணர்ச்சி வசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அப்படியே தத்ரூபமாக அந்த முருகனை நேரடியாகவே நம்ம மயில் தோகையோடு தரிசனம் செய்த பாக்கியமானது நமக்கு கிடைப்பதாக பலருமே இந்த காட்சிகளை பார்த்தவர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே முருகப்பெருமான் சூரபத்மனை ஏன் வதம் செய்தார், அதன் பிறகு எப்படி சேவலாகவும் கொடியாகவும் மாற்றிக்கொண்டார் என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த ஒரு நிகழ்வானது நடந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தான் இந்த ஒரு சூரசம்கார விழாவானது நடைபெற்று இருந்ததாகவும் சொல்லப்படுகிறார்கள். அதனை நினைவூட்டக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு வருடமும் இந்த கோவில்களில் கோலாகலமாக பார்த்திங்கன்னா சூரசம்கார விழாவானது கந்தசஷ்டியின் போது கொண்டாடப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்த பல மர்மமான தகவலோடு அந்த ஒரு அபூர்வமான மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே தன்னுடைய உடலானது மன புத்தியினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அகந்தையை அகற்றி நீல நிறமாகிய மயில் மேல் முருகன் செல்வதைப் போலதான் தன்னுடைய கவனத்தை உள் திரும்பி ஆன்மாவில் நிலைக்க செய்ய வேண்டிய கடமையை உணர்த்துவதே மயில் வாகனத்துடைய தத்துவமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது முருகனுடைய மயில் வாகனத்தின் காலடியில் கருநாகமானது பிடிபட்டு இருக்கும். நாகம் கொல்லப்படுவது கிடையாது, ஆனால் காலடியில் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கருநாகம் உணர்த்துவது என்னவோ ஒருவனுடைய அகந்தையை. நாகத்துடைய விஷமானது நாகத்தினை எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வெளிப்பட்டாலேயோ அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்தானது பேராபத்தாக இருக்கக்கூடும். அதே போல ஒருவனுடைய அகந்தை உள்ளுக்குள் கட்டுப்படுத்தப்பட்டால் அதனால் ஏதும் துன்பம் கிடையாது. ஆனால் அதையே வெளிக்காட்டினால் அதனால் ஆசைகள் ஏற்பட்டு பல கெட்ட விளைவுகளானது ஏற்பட்டு விற்றுங்க. விஷ ஜந்துவாகிய அகந்தையை காலடியில் போட்டு கட்டுப்படுத்தி புற அழகினில் இருந்து கவனத்தை உட்திருப்பினால் மட்டுமே இறைவனை அறிய முடியும் என்கின்ற தத்துவத்தினை உணர்த்துவதே மயில் வாகனம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி முருகப்பெருமானுக்கு உரிய மயில் வாகனத்திற்கு என்று ஒரு தனி தத்துவமானது இருக்கிறது என்று சொல்லலாங்க. அப்படிப்பட்ட அந்த மயிலானது அழகாக தோகையை விரித்து முருகப்பெருமானுக்கு பின்னால் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பதே நமக்கு புண்ணியமாக இருக்கக்கூடுங்க.
இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அப்படியே பாருங்க, முருகப்பெருமானுக்கு பின்னால அழகாக அந்த மயிலானது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தோகையை விரித்து பார்த்தீங்கன்னா ஆடுகிறது. பார்ப்பதற்கே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. அந்த மயிலுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்களில் உண்மையாலுமே அந்த இடத்துல முருகப்பெருமான் இருப்பதாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பின்னால இப்படி நின்று கொண்டு தோகையை விரித்து ஆடுகிறது என்றெல்லாம் இந்த காட்சிகளை பார்த்தவர் ஒவ்வொருத்தருமே அவங்க அவங்களுக்கு உரிய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்க கொடுங்க. அதன் அடிப்படையில் இது போன்ற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இந்த ஒரு அழகான காட்சிகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த காட்சிகளை பார்த்த உடனேயே ஓம் சரவண பவனே நமக, ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல உச்சரித்துட்டு பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதானது நடக்கக்கூடும். அதே போல உங்களுக்கு முருக கடவுள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. முருகப்பெருமான் சூரபத்மன் என்னும் அரக்கனை அளித்தார். இந்த சூரபத்மனை அளித்த நிகழ்வு தான் சூரசம்காரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாகவே இந்த சூரசம்காரமானது கந்த சஷ்டி விழாவானது நவம்பர் மாதத்துல கொண்டாடப்பட்டு வருவதையும் நம்ம பார்த்து இருப்போங்க. கந்த சஷ்டி திருவிழாவானது 6 நாட்கள் கொண்டாடப்படும். அதுல 6வது நாள் பக்தர்கள் கடுமையான விரதம் இருப்பார்கள். கார்த்திகை மாதத்துடைய 6ம் நாளில் வருவதுதான் சஷ்டி. இந்த நாள்ல மேற்கொள்ளக்கூடிய விரதத்தை தான் நம்ம கந்த சஷ்டி விழா அப்படின்னு சொல்லுவோங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில்ல சூரசம்கார விழாவானது கோலாகலமாக அனுஷ்டிக்கப்படும். சூரசம்கார தினத்தன்று இக்கோவில்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சூரசம்கார நிகழ்வை பார்த்தீங்கன்னா பார்க்க வருவார்கள். சூரசம்காரமானது சூரபத்மன் என்னும் அரக்கனை தனது வேல் கொண்டு வதம் செய்த முருகனுடைய வெற்றியை போற்றக்கூடிய விதமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. அதாவது புராணங்களின்படி பார்க்கும்போது சூரபத்மன் என்னும் அசுரன் தேவர்களை சித்திரவதை செய்து வந்தான். இதில் இருந்து விடுபட தேவர்கள் பிரம்மரிடம் சென்று உதவி கேட்டனர். சூரபத்மனை அழிக்க சிவனால் மட்டுமே முடியும் என்று பிரம்மர் கூற தேவர்கள் கைலாயம் சென்று சிவனிடம் உதவி கேட்டு நின்றார்கள். இதனால சிவபெருமான் தனது நெற்றி கண்ணால் முருகனை உருவாக்கி இருந்தார். பின் திருச்செந்தூர்ல முருகன் சூரபத்மனை போரிட்டு வென்று தேவர்களை காத்து அருளினார். மொத்தத்துல இந்த அசுரனை அழிக்கவே முருகன் அவதாரம் எடுத்ததாகவே புராணங்கள்ல பாத்தீங்கன்னா இன்றளவுக்குமே சொல்லப்படுகிறது. சூரபத்மனுக்கு எதிரான போரின் போது அன்னை பார்வதி முருகனுக்கு சக்தி மிகுந்த வேலாயுதத்தை கொடுத்து இருந்தார். போரின் போது முருகன் முதலில் சூரபத்மனுடைய மகன் பானுகோபன், சிங்கமுகாசூரன், பின் தலைமை அமைச்சர் தர்மகோபன் மற்றும் அவனது 3000 மக்களும் முருகனுடைய வேலால் வீழ்த்தப்பட்டனர். இறுதியில நின்றது சூரபத்மன் தான். இவர் முருகனுடைய மாய போர் புரிந்தார். முருகனுடைய வேலில் இருந்து தப்பிப்பதற்கு பல மாயங்களை புரிந்து தப்பி வந்தான். அப்போதுதான் திருச்செந்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரப்பாடு என்னும் மாந்தோப்புல மாமரமாக இருந்த சூரபத்மனை முருகனுடைய வேலானது 2 பிளந்து அழித்ததுங்க. பின் அந்த 2 பார்த்தீங்கன்னா சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறி முருகனுடைய கொடியாகவும் வாகனமாகவும் மாறியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சூரபத்மன் கெட்டவனாக இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அவன் திருந்தி வரும்போது முருகப்பெருமான் அவனை பார்த்தீங்கன்னா காத்தருளி அவருடனே வைத்து கொண்டார். இந்த ஒரு நிகழ்வையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புராணங்களின்படி அழகாக பார்த்தீங்கன்னா எடுத்துரைக்கிறது என்று சொல்லலாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சேவலும் மயிலும் பார்த்தீங்கன்னா வாகனமாகவும் கொடியாகவும் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட மயிலை நம்ம எங்கு பார்த்தாலுமே முருகனுடைய ஒரு அம்சத்தை பார்ப்பது போன்றதே நமக்கு ஏற்படக்கூடுங்க. மயிலை பார்க்கும்போது அது முருகப்பெருமானையே பார்த்ததற்கு சமம் என்று சொல்லி பலருமே பார்த்தீங்கன்னா முருகா போற்றி அப்படின்னு அந்த மயிலை பார்க்கும்போதோ இல்லைனா அதனுடைய தோகையை விரித்து ஆடும்போதோ நம்ம சொல்வதை கேள்விப்பட்டு இருப்போங்க. அந்த மயிலானது அழகாகவும் தோகையை விரித்து ஆடும்போது நமக்கு அழகாக தெரிஞ்சாலுமே அந்த அழகையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு முருகப்பெருமானுடைய ஞாபகம் தான் பலருக்கும் ஏற்படும் என்று சொல்லலாங்க. அப்படிப்பட்ட அந்த மயிலானது அழகாக பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய சிலைக்கு பின்னால நின்று கொண்டு அப்படியே ஆடுவதை பார்க்கும்போதே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்ததுங்க. மேலும் இந்த சூரசம்காரம் எல்லாம் நிகழ்ந்ததுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த போரானது முடிந்ததுக்கு அப்புறமேட்டு முருகனுடைய வேலானது கங்கையில் செ
சென்று நீராடி தோஷத்தை நீக்கி மீண்டும் முருகனிடம் வந்ததாக சொல்கிறாங்க. அப்போதுதான் முருகன் அந்த வேல் கொண்டு கடற்கரையின் ஓரத்தில் குத்தும்போது தான் நீரானது பீறிட்டு வந்தது. அதுதான் தற்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாளி கிணறு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த கிணற்றின் நீரையும் மணலையும் கொண்டு முருகன் சிவலிங்கத்தை பூஜை செய்து வந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.